தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்கவும். நடிகர் கமல்ஹாசனின் பிறந்த நாளன்று அவர் நடிக்கின்ற படத்தின் பெயரானது அறிவிக்கப்பட்டது. இந்தியன் பார்ட் 2 படமானது அடுத்த வருடம் வெளியாவதில் சிக்கல்கள் எழுந்து உள்ளது. இதனால் அடுத்து அவர் என்ன படத்தில் நடிப்பார் என்று பெரிய அளவில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் கமல்ஹாசனை அவருடைய ரசிகரும் பிரபல இயக்குநருமான லோகேஷ் கனகராஜ் சென்று சந்தித்து ஆலோசனை செய்தார். இருவரும் இணைந்து ஒரு படத்தினை உருவாக்க முடிவு செய்தனர். அந்த படத்தின் அறிவிப்பானது கடந்த மாதம் வெளியானது. அந்த அறிவிப்பில் கமல்ஹாசனின் பெயரும் லோகேஷ் கனகராஜ் பெயரும் இடம்பெற்று இருந்தன. இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கின்றார் எனவும் அறிவிக்கப்பட்டது. இந்த படத்தினை கமல்ஹாசனின் ராஜ் கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனமே தயாரிக்கவும் உள்ளது. இந்த சூழலில் நவம்பர் ஏழாம் தேதி அன்று கமலுடைய பிறந்த நாளினை முன்னிட்டு அந்த படத்தின் பெயரானது வெளியிடப்பட்டது. இந்த படத்திற்கு விக்ரம் என பெயரிடப்பட்டு உள்ளது. இந்த படத்திற்காக வீடியோ ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த வீடியோவில் கமல்ஹாசன் துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களை ஒரு வீட்டில் வைக்கின்றார். அந்த வீட்டிற்கு முகமூடி அணிந்த பலரும் வந்து அமர்கின்றனர். அப்பொழுது ஆரம்பிச்சிடலாங்களா என கமல்ஹாசன் கூறுகின்றார். இந்த படம் அடுத்த தேர்தலுக்கு முன் வெளியாகும் வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தற்பொழுது சமூக வலைதளங்களில் பரபரப்பாகவும் வைரலாகவும் பேசப்பட்டு வருகின்றது. இந்த சூழலில் இந்த டீசரானது காப்பி அடிக்கப்பட்டு உள்ளது என இணையத்தில் பலரும் கிளைத்து வருகின்றனர். இணைய ஊடகமான நெட்ஃபிளிக்ஸில் நார்கோஸ் மெக்சிகோ சீசன் 2 என்ற தொடரானது ஒளிபரப்பாகி வருகின்றது. அதில் உள்ள காட்சிகள் தான் தற்பொழுது வெளியாகி உள்ள விக்ரம் டீசரில் அப்பட்டமாக இடம்பெற்று உள்ளன என்று பலரும் கழுவி ஊற்றி வருகின்றனர். இந்த நார்கோஸ் மெக்சிகோ சீசன் 2 டீசரானது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தான் வெளியானது. ஏற்கனவே கமலை பலரும் ஹாலிவுட்டினை காப்பி எடுத்து படம் எடுப்பவர் என கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் லோகேஷ் கனகராஜ் மீதும் பல பரபரப்பான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து சுமத்தப்பட்டுதான் வருகின்றன. கைதி படம் கூட காப்பி எனவும், மாஸ்டர் படத்தையும் கொரியன் படத்திலிருந்து காப்பி எடுத்து உள்ளார் எனவும் பலரும் ஆதாரங்களை வெளியிட்டு வருகின்றன. இது தற்பொழுது பெரிய அளவில் சர்ச்சைக்குரிய விவாதமாக மாறியுள்ளது. இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி. And share.